ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. எனக்கு பர்சனலாக ஒரு வண்டி வேணும்னு தெரிஞ்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு டிவிஎஸ் போனேன், அதில் ஒரு வண்டி பிடிச்சிருக்கு, அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். நான் ஹெமகாவும் போகலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதில் போயிட்டு என்னென்ன இருக்குது, எனக்கு பர்சனலாக ஒன்று வெளியே ஆட்கள் சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி ஒரு வண்டி பிடிச்சிருக்கு, அது ஹெமகாவில் இருக்குது, அந்த ஷோரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்களுக்கு நியர்பை இருக்க ஹெமகா ஷோரூம் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே நிறைய வண்டி இருந்தது. ஃபஸ்ட்டு ஹெமகாவில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத லைனாக பார்த்துடலாம். ஹெமகாவில் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசு, ஏராக்ஸ் 155 வெர்ஷன் S1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா RX 155, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரே, ரேல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இருக்குது. ஒன்று ஸ்ட்ரீட் ரேலி அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரே இசட்ஆர் 125 cc, அடுத்தது மோட்டோ ஜிபி எடிஷன், அடுத்தது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பெசினோ பார்க்கலாம். போனவங்க இதுதான் இருந்தது. இது வண்டி மாதிரியும் இல்லை, அது ஒரு அதாவது பைக் மாதிரியும் இல்லை, ஸ்கூட்டர் மாதிரியும் இல்லை, ரெண்டையும் கலந்தா மாதிரி இருந்தது. இதுதான் சொன்னாங்க ஏராக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா என்னோட பிஸ்னஸ்க்கு இது செட் ஆகாது, நானும் இதை அவாய்ட் பண்ணிட்டு கொம்முன அடுத்தது போயிடலான்னு சொல்லிட்டு போனேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரே வச்சுருந்தாங்க, ரெண்டு கலர் இருந்தது, ஒன்று ப்ளூ இருந்தது, இன்னொன்று வந்து ஆரேஞ்ச் இருந்தது. இது எனக்கு ஓகே தான். ஏன் அப்படி சொல்லுன்னா என்னோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப லைட், நிறைய வெயிட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும், அது இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ஒரு 125 cc நல்லா ஓட்டிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸும் சேஃப்டியும் பார்த்துடலாம். வண்டி பாடி லைட் வெயிட்டாக இருக்குது, டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குது, E20 ஃபியூயல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் கனெக்ட் ஆப் கொடுக்குறாங்க, இது ஒன்றும் கிடையாது. கால் மெசேஜ், அதுக்கப்புறம் அதோட பேட்டரி லெவல், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அலர்ட்டாக காட்டிடும், ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதோட 350 வியூ நீங்கள் போய் ரேண்டில் பார்க்கலனா கூட வெப்சைட்டில் போட்டு பார்த்துக்கலாம், கொஞ்சம் நம்ம கிளாரிட்டி கிடைக்கும். இதோட சேஃப்டி பார்த்துடலாம். யூபிஎஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரெண்டு லெவல் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, 21 லிட்டர் ஸ்டோரேஜ் இருக்கு, மல்டி ஃபங்க்ஷன் ஸ்விட்ச் இருக்கு. ஹெமகா பொறுத்தவரையும் இன்ஜின் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால மைலேஜும் கொஞ்சம் நல்லா தரும் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆகும்னு சொல்றாங்க, சைலண்டா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாங்க. இதோட ஆக்சசரிஸ் எல்லாம் வெப்சைட்ல வாங்கிக்கலாம். பிரைஸ் அண்ட் கலர் பாக்கலாம். மேட் பினிஷ்ல காப்பர் இருக்கு, மேட் பினிஷ்ல பிளாக்குமே இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மி. லைட் கலர்ல பாத்தீங்கன்னா கிரே இருக்கும், இது ரேட் கொஞ்சம் அதிகம். காப்பர் ரேட் பாத்தீங்கன்னா 96,610, இதோட ரேட் பாத்தீங்கன்னா 97,610 வரும். அடுத்து ஃப்ரெஸினோ இருந்தது, இது நிறைய பேர் ஓட்டி பார்த்திருக்கேன். எனக்கு ஹெமகால இது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம், அதுக்காக தான் நான் போனதே. எங்க போய் பார்த்த உடனே நிறைய கலர் இருந்தது, இதுல பிளஸ் என்னன்னா கலர்ஸ் தான். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதே அந்த டெக்னாலஜிக்கு வந்து ரேயோடது என்னவோ அதே தான், அதனால திருப்பி காட்டலை. கலர் மட்டும் நம்ம பார்க்கலாம், ஏன்னா அங்கே ஷோரூம்ல லைட்டாக தான் கொஞ்சமாக தான் கலர் வச்சுருந்தாங்க. வெப்சைட்ல கொஞ்சம் நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ல பார்த்துடலாம், ஒரு 9 கலர் இருக்கு. அந்த 9 கலர் பார்த்தீங்கன்னா லைனாக உங்களை காட்டிகிட்டு இருக்கோம். இதில் வந்து எல்லோ, இதெல்லாம் காப்பர், இதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் மற்ற இது வர இது கொஞ்சம் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க அப்படி சொல்லலாம். இதுவே நீங்கள் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கலர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு என்னென்ன கலர் காட்டுறேன். நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா கலர்ஸ்லாம் நிறையவே பார்க்கலாம், ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், அவ்வளோதான். கலர் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கணும் அப்படின்னா நேரில் கூட பார்க்க வேணாம், இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம். என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஸ்கில் கொஞ்சம் நிறைய கலர்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது, இந்த பிளாக்கு, இந்த ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு. ஹெமகால பார்த்த வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேவும் ஓகே மாதிரி தான் இருக்குது, ஃபெசினோ ஓகே மாதிரி தான் இருக்குது. ரே பொறுத்த வரைக்கும் நம்மளோட பிஸ்னஸ்க்காக தான் மொதல் வாங்குகிறோம், அதனால் எனக்கு அது ஓகேவா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஃபெசினோ என்னென்னா கலர்ஸ் நிறையா இருக்குது, அந்த மாடல் நல்லா இருக்குது, ஒரு கேர்லிஷாக இருக்குது, நிறைய கலர் வேற இருக்கா, அதனால் எனக்கு அதுவும் விடணும்னு தோணலை. ஸோ ரெண்டும் ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ்க்குன்னு பார்த்தா ரே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அது வெயிட் நல்லா தாங்கும், ஸ்பீட் நல்லா போகும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி டிவிஎஸ்ல போய் பார்த்தோம், டிவிஎஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாச்சா, பாய் பாய்.